Hi guys, anivarukkum vanakkam, naan Srichoran Dave and welcome to Triple Reaction. ஓகே நம்ம பேட்டை படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்புராஜோட ஒரு இயக்கத்தில் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம். இந்த படத்தில் யார் ஹீரோன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தனுஷ் சார் தான். அதாவது இந்த வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சாரோட கர்ணன் படத்துலேருந்து ஒரு பாடலும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டையும் நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நேராக இப்போ ரியாக்ட் பண்ணிடுவோம், பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஓகே, 1, 2, 3 அகோ. Who is this guy, Surili? Surili is the most dangerous, notorious gangster ever seen in your life. Surili, nee rowdy pailam da. Neethu kuda or kolaiya panni vitta vandirkiya. யாரது பொங்கல் கூட்டம்? All right. It's the same as before. No killing. And you keep your mouth zipped. சரா போடிட்டு போடா. படம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் வெளியாகுதோ, தியேட்டரில் வெளியாகல போல இருக்க. எனக்கே ஆக்சுவலி இப்போ தான் தெரியும், இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சீரியஸாகவே ஒரு தமிழ் படம் மாதிரியே தெரியல. நான் முத கட்டமே பார்த்துட்டு சீலாப்பா தப்பாக ஏதாச்சும் தட்டிட்டோமா என்னன்னு தெரியலேன்ட்டு தான் யோசித்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு சில போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டை படம் நடப்பு இருந்துச்சு. அப்படியே அந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் லைட் லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு லைட்டிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து பேட்டை படம் நடப்பு வந்துச்சு. அண்டு தனுஷ் வேட்டி ஷர்ட் சட்டையோட அந்த மீசை வச்சுட்டு வருது, அதுவும் பேட்டையில் நம்ம ரஜினி சார் நினப்பு தான் வந்துச்சு உண்மையாகவே. ஓகே, வித்தியாசமான கதை நினைக்கிறேன். மனுஷன் வந்து பொரோட்டாலாம் போடுற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் ஒரு கேங்ஸ்டர் அளவுக்கு ஒரு ஒரு பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வெள்ளக்காரங்கிட்டையும் மாஃபியா மாதிரி வேலை செய்கிற மாதிரியும் காட்டுறாங்க. புரியல, படத்தை பார்த்தா தான் புரியும். கார்த்திக் சுப்ராஜோட படம்னா கண்டிப்பாக சம்திங் ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. அப்புறம் நம்ம தனுஷ் சார், ஓகே நம்ம தனுஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ் எவன்ஸ் அவர் கூட வந்து சேர்ந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரூசோ பிரதர்ஸோட டைரெக்ஷனில். யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா அவர் கூட தான் சேர்ந்து ஒரு இங்கிலீஷ் படம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. படம் பேர் வந்து என்ன படம், ஐயோ, த கிரே மேன். எஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறப்ப. ஒரு இந்தியன் நம்ம தனுஷ் சார், தனுஷ் சார் மேலே வந்து நம்ம ரூசோ பிரதர்ஸோட பார்வை பற்றுகின்றது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குமே எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு, படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புற, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி ரொம்ப நாக்கு வந்து உளறிக்கிட்டே இருக்கேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டில் நண்டு கறி, ஸோ நல்லா சாப்பிட்டு வந்தேன்னா மேபி வந்து நான் அந்த மசாலானாலே என்னன்னு தெரியல, பேசுகிறப்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே பாய், உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ சரண் டேவ்.